The Chronicles of Aboorva Raj Chapter 1. என்ன புக் சார் இது? இதோட கதை என்ன? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்துல ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ் கொலிஷன் நடந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியில விழுந்து உலகம் அழிஞ்சு பாதி டைனோசர் செத்து போயிருச்சு. ஆனா அங்கிருந்த ஒரே ஒரு தீவு மட்டும் இந்த அழிவுலேருந்து தப்பிச்சிருச்சு. அங்கிருந்த டைனோசர்ஸ் எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல லவ் பண்ணி முட்டை போட ஆரம்பிச்சுதுங்க. ஆனா அந்த பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியில விழுறதுக்கு முன்னாடி நடந்த கொலிஷன்ல ஃபார்ம் ஆன குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்ட்ஸ் தூள்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூமியை நோக்கி வந்து அந்த தீவுல விழுந்து மீதி இருந்த டைனோசர்ஸும் முட்டையும் அழிஞ்சிருச்சு. அங்கதான் ஒரு அபூர்வமான விஷயம் நடந்துச்சு. இந்த முட்டை மேல விழ வேண்டிய இந்த ஆஸ்ட்ராய்டு கல்லு மட்டும் தன்னோட வேகத்தை இழந்து பூமிக்குள்ள வரத்துக்கு இன்னும் பல கோடி வருஷம் ஆகுங்கிறதுனால இந்த முட்டை மட்டும் இந்த அழிவுலேருந்து தப்பிச்சிருச்சு. பல வருஷமா அங்கே இருந்த அந்த முட்டையை ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு போய் கடல்ல சேர்த்து தெற்கிந்தியால இருக்கிற மகிழ்மதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடல்ல அந்த முட்டை கரை ஒதுங்கிச்சு. அப்போ அந்த பக்கம் அந்த மகிழ்மதியில வாழ்ந்துட்டு இருந்த சில பழங்குடி மக்கள் அதை தூக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு பெரிய இடி அந்த முட்டை மேல விழுந்து அபூர்வராஜ் பிறந்தான். பல இயற்கை சீற்றத்தை தங்கிக்கக்கூடிய சக்தி இருந்ததுனால அபூர்வராஜுக்கு சாதாரண மனுஷனை விட ஆயுட்காலம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்த ஒரு பழங்குடி அம்மா அபூர்வராஜ் எடுத்து தன் மகனாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா அவனை கூட்டிட்டு மகிழ்மதியில் இருக்கிற காட்டுக்கு வேலை பார்க்க போகும்போது அங்கேருந்த ஒரு கோவில் அபூர்வராஜ் கண்ணில் பட்டுச்சு. அந்த கோவிலை கூட்டிட்டு போமா. அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுப்பா. நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குமா, கூட்டிகிட்டு போமா. பையன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவனை கோவிலுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து மகிழ்மதியோட போக்குவரத்து மற்றும் கலாச்சார அமைச்சர் ஆதித்யராஜ் அங்கே இருந்தான். எங்களை மாதிரி ஆளுங்க தான் கோவிலுக்குள்ளே வரணும். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவிலுக்கு வெளியே நின்று கும்பிட்டு போகணும்னு உனக்கு தெரியும்ல. கோவில்ன்றது ஒரு சுத்தமான இடம். உங்களை மாதிரி அசுத்தமான ஆட்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை? பையன் ஆசைப்பட்டுச்சு சாமி. விதியை மீறினதுக்காக நீங்களும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனிமே நான் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே பார்க்கவே கூடாது. இடத்த காலி பண்ணிட்டு ஒழுங்காக வேற எங்கேயாவது போங்க. அவங்க மகிழ்மதியை விட்டு போய் தங்கின புது இடத்துல பொழைக்கிறதுக்கு எந்த சோர்ஸும் இல்லாமல் எல்லாரும் பசி பட்டினியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க தங்கிட்டு இருந்த கிராமத்துக்கு பக்கத்தில் கட்டப்பாவுக்கும் பாகுபலிக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டையில் கட்டப்பாக்கு அவன் தான் பாகுபலின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஈட்டியை கீழே போட்டுட்டு வணங்குறதுக்காக முட்டி போட்டு வழுக்கிக்கிட்டே பாகுபலி நோக்கி போயிட்டு இருக்கும்போது அபூர்வராஜ் அங்கே நின்றுட்டு இருந்த பாகுபலி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டான். அந்த இடத்துல பாகுபலி இல்லாததுனால வழுக்கிக்கிட்டே வந்த கட்டப்பாவால் தன்னோட ஃப்ளோவை நிறுத்த முடியாமல் வழுக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தான். இது அபூர்வராஜ் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டான். கட்டப்பாவை வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கட்டப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஃபஸ்ட் நைட்டும் நடத்தி வச்சான். கட்டப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்களை பக்கத்து ஊர்லலாம் ஆம்புலன்ஸ் மாதிரியும் போஸ்ட் டெலிவரி பாய் மாதிரியும் கேப் சர்வீஸ் மாதிரியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தான். இதனால் அவனுக்கு நல்ல ரெவன்யூ வந்து அவன் கிராமம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவன் இந்த வருமானத்தை வச்சு கிளாஸ் அண்ட் உட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். அபூர்வராஜோட இந்த புது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினால ஆதித்யராஜோட டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இதனால் ஆத்திரமடைஞ்ச ஆதித்யராஜ் அபூர்வராஜ் தங்கிட்டு இருந்த கிராமத்துக்கு இனத்தில் விஷத்தை கலந்து அங்கிருந்த பாதி பேரை கொண்டுட்டான். கட்டப்பாவும் அவன் குழந்தைங்களையும் சேர்த்து. அப்புறம் அங்கிருந்த மீதி பேர் உயிருக்கு பயந்து அந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு பொழப்பத்திட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப வருஷமாக காட்டில் தனியாக பிழைக்க முடியாமல் அவன் கிளாஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது மிச்சம் இருந்த கிளாஸ் ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சிட்டிக்கு வந்து அதை விற்று பிழைக்க ட்ரை பண்ணான். 100 ரூபா தரலாம்ப்பா. அது கட்டுப்படி ஆகாது சாமி. வேற என்னப்பா பண்றது, ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கே, டிமாண்ட் இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொல்ற ரேட்டுக்கு தரலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில விஷயம் நடந்துச்சு. பப்ளு ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா அந்த குறவன் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். என்னடி செயின் இது கழுத்துல குறத்தி மாறி கழட்டடி. அம்மா இந்த கோயிலுல போயிட்டு வரலாமா? சரிப்பா. இது பீக் அவர்ஸ், நிறைய பேர் வர டைம். இங்க இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டால் ஒரு பண்ணு கிடைக்கும்னு நிறையா ஷூக்கு பாலிஷ் போட்டு நிறையா பண்ணு வாங்க ஆரம்பித்தோம். அந்த பண்ணுக்குள்ளெல்லாம் ஒரு குட்டி கல் வச்சு அதை கம்மி ரேட்டுக்கு வெளியே விற்க ஆரம்பித்தோம். அது அந்த ஏரியாவில் சில பேர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பல்லு வலி வரும்போது காஜல் அகர்வால் வீட்டு ஜன்னல் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்க அந்த ஏரியாவில் கிளாஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாச்சு. இதனால் அபூர்வராஜ் அவங்ககிட்ட இருந்த கிளாஸ் ஷீட்ஸ்லாம் நல்ல ரேட்டுக்கு விற்றான். இதுலேருந்து வந்த காசை வச்சு அவன் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கூடவே ஒரு மாடும் வாங்கி காட்டுக்கு போனான். அப்போ அந்த காட்டுக்கு மேன் வர்சஸ் வைல்டு ஷூட்டுக்காக மோடிஜி வந்திருந்தாரு. அவர் அங்கே அபூர்வராஜை பார்த்து யார் அதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த ஷோவை பார்த்த மக்களும் அபூர்வராஜை ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம சாமியார் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க.
பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மோடிஜி இந்த மாதிரி ஆளுங்க தன்னோட பார்ட்டிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. சேர்ந்ததுக்கப்புறம் பித்தாஞ்சலின்னு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் டிரான்ஸ்ஃபேட் லெவல் அதிகமாக வச்சு தயாரித்தோம். ஆனால் அதை மார்க்கெட்டில் விற்கும்போது அதை ஒரு டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி விற்க ஆரம்பித்தோம். இதனால் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல சேலாச்சு. அதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்குலாம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்காக அபூர்வ ராஜ் ஒரு யோகா ஆசிரமம் கிரியேட் பண்ணி டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் ஆட் கொடுக்க ஆரம்பித்தான். வந்தவங்களுக்குலாம் யோகா அண்ட் மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்து வந்த சில பேர்கிட்ட காசு கொடுத்து அவனை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி வீடியோ எடுத்து அதை டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் போட ஆரம்பித்தான். இதனால் அவன் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகி ஃபாரினர்ஸ்லாம் ஆசிரமத்துக்கு வந்து இன்னும் நிறையா ஃபாலோவர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் தன்னைத்தானே கடவுள்னு அறிவிச்சுக்கிட்டான். இதிலிருந்தெல்லாம் வந்த ரெவன்யூவை வச்சு அவன் அந்த தீவை விலக்கி வாங்கி அதை ஒரு கண்ட்ரியாக மாற்றி அவங்க ஒரு பெரிய கோவில் கட்டினான். அவன் ஆளுங்களுக்கெல்லாம் அவன் ஃப்ரீயாக ஃப்ளைட் சர்வீஸ் கொடுத்து அந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்தான். கோவில் உள்ள நல்லா இருக்கலாமா? ஆமாப்பா. அபூர்வராஜோட பாஸ்ட பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் ஆதித்யராஜோட வாரிசு அருள்ராஜ். அருள்ராஜ் உலகத்திலே ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியோட ஓனரா இருந்தோம். அபூர்வராஜ் மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்க கடுப்புல, அருள்ராஜ் எப்படியாவது டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு மற்ற கார் கம்பெனி ஓனர்ஸ் கூடலாம் டீல் பேசி அந்த கண்ட்ரிக்கு யாருமே வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ண விடாம பண்ணிட்டான். இதனால அபூர்வராஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டான். அப்போ சென்னையில இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட் கனமாவை காணோம் டாக்டர். அவங்க தனியா ஊரூரா சுத்திட்டு இருக்காங்க, நியூஸ் வருது டாக்டர். அவங்க பிரெக்னன்சி ஸ்கேனை காமிங்க. கண்ணம்மா பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் தானாக ஊரூராக மூவ் ஆகிட்டு இருந்தது காரணம் அவள் வயிற்றில் வளர்றது கட்டப்பான்னு தெரிஞ்சு அபூர்வராஜ் சந்தோஷமானான். இது அருள்ராஜுக்கு தெரிஞ்சு இவனை எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நானே போய் அங்கே வைரஸை பரப்பி அங்கே இருக்கவங்க கதையெல்லாம் முடிச்சு விட்டுறேன். பூமிக்குள்ளே வரத்துக்கு இன்னும் பல கோடி வருஷம் ஆகும்னு சொன்ன அந்த முட்டை மேலே விழுவேண்ட ஆஸ்ட்ராய்டு கல் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல விழுந்துச்சு. பக்தர்கள் எல்லாம் பூஜைக்கு வெயிட் பண்ணுறாங்க, சாமிக்கு அலங்காரம் பண்ணிடலாமா? நானே பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவிலுக்கு வெளியே நின்று கும்பிட்டு போகணும்னு தெரியும்ல, அசுத்தமான ஆட்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை? கடவுள் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? இதெல்லாம் சரி, கடைசி பேஜில் அதிர்ஷ்டராஜன் ஏதோ இருக்கே, யார் அது? கதையே இனிமேல் தான் ஆரம்பம்.